அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டிஜேசி டிவிக்காக நான் உங்கள் பிரஸ்கா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தா, நந்தம்பாக்கத்தில் இருக்கிற புக் ஃபேரில் இருக்கோம். இந்த புக் ஃபேரில் அப்படி என்ன இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பொங்கல் அப்படின்னாலே தமிழர்கள் தினம் அப்படின்ட்டு கொண்டாடுறோம். அதே மாதிரி பொங்கலுக்கு அடுத்தபடியாக சென்னையில் புக் ஃபேர் இருக்குது. மக்கள் ஏராளமாக வந்து, மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து போயிட்டுருக்காங்க. மக்களுக்கு மிகவும் உதவும் வழியாக இந்த புத்தக நிலையம் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தக நிலையம் இங்கே ஒரு மிக சிறந்த புத்தக நிலையமாக இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. மக்கள் அனைவருக்கும் இந்த புத்தக நிலையம் பயன்படுற விதத்துலேயும், அவங்க வந்து மன நிறைவோடு வந்து போகிறதுக்கான ஒரு நிலையமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தக நிலையம் ஜனவரி 13லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த புத்தக நிலையத்தில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தர் விரும்பும்படியான அனைத்து புத்தகங்களும் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பார்த்துட்ருக்கோங்க. புத்தகங்கள்லாம் பார்த்தாக்க சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் விரும்பும்படியாக எல்லா விதமான புத்தகங்களும் இருக்குது. சிறு குழந்தைகள் விளையாடுறதுக்கான, மாணவர் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை விளையாட்டு புத்தகங்கள், படிக்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி கதை புத்தகங்கள், அதே போன்று அவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளும்படியாக அமைந்திருக்குது அது. இந்த புத்தக நிலையத்தில் பார்த்திங்கன்னா ஏராளமான புத்தகங்கள் இருக்குது. இந்த இங்கே இருக்கிறத பார்த்திங்கன்னா சிறுவர் படிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து சிறுவர்கள் விளையாட்டு புத்தகங்கள் அமைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் பெரியவர்கள், அதாவது ஒரு பெரியவர்களுக்கான புத்தகங்கள் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எழுத்து பயிற்சிக்கான அட்டை கூட இருக்குது. இதில் வந்து மாணவர்கள் எழுத்து பயிற்சியும் மேற்கொண்டு அதை வந்து ஈஸியாக அவங்க வந்து பயன்பெறும் வகையிலே அமைஞ்சிருக்கு. புத்தகம் அப்படின்னாலே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும், ஆனால் புத்தகம் அனைத்தும் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறதுக்கான ஒரு இடம்தான் இந்த புத்தக நிலையம். மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இது அமைஞ்சிருக்கு. இந்த இடம் இங்கே அனைவருக்கும் ஏற்ற வகையில், பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு. உங்கள் டிஜேசி டிவிக்காக நான் உங்கள் பிரஸ்கா.